கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட முக்கியமான பண்புகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம். ஒன்னு வந்து லீஸ்ட் கவுண்ட், செகண்ட் இஸ் ரேஞ்ச், தேர்ட் இஸ் ஜீரோ எரர். லீஸ்ட் கவுண்ட்னா அ ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் கேன் மெஷர் இஸ் கால்ட் த லீஸ்ட் கவுண்ட். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்மளால மெஷர் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூவை தான் லீஸ்ட் கவுண்ட்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஸ்கேல் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கேல வச்சு நம்மளால மெஷர் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது? 1 மில்லிமீட்டர். அப்போ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்கேல் இஸ் 1 மில்லிமீட்டர் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம கிட்ட வாட்ச் இருக்கும். ஸோ இந்த வாட்சுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல நம்மளால மெஷர் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது? 1 செகண்ட். அப்போ வாட்சோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 1 செகண்ட் நம்ம சொல்லணும். செகண்ட் இஸ் ரேஞ்ச். ரேஞ்ச்னா ஒண்ணும் இல்ல, மினிமம் வேல்யூக்கும் மேக்ஸிமம் வேல்யூக்கும் நடுவில் இருக்கிற வேல்யூஸ் தான் வந்து ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இதோட மினிமம் வேல்யூ என்னது? 0. மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 5. அப்போ ரேஞ்ச் வந்து 5 அப்படின்னு நம்ம சொல்லணும். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வந்து 115 இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ வந்து 215 இருக்கும். அப்போ ரேஞ்ச் எப்படி படிக்கணும்னா 150 to 250 அப்படின்னு நம்ம ரேஞ்ச் சொல்லணும். இப்படிதான் சொல்லணும். செகண்ட் இஸ் தேர்ட் இஸ் ஜீரோ எரர். அது என்னங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அம்மீட்டர் எடுத்துக்கிறேன். இந்த அம்மீட்டர் என்ன பண்ணும்னா எவ்வளவு கரண்ட் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து அம்மீட்டர். இந்த அம்மீட்டரை ஒரு ஸ்விட்ச் கூடயும் ஒரு பல்பு கூடயும் நான் வந்து கனெக்ட் பண்றேன். இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம்? கரண்ட் எதுவும் பாஸ் ஆகல. அப்போ இந்த முள்ளு வந்து என்ன காட்டணும்? ஜீரோ காட்டணும். ஆனா அந்த ஜீரோ காட்டல, 0.02 ஆம்பியர்ஸ் தான் காட்டுது. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒரு எரர் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஜீரோ எரர். அது என்னன்னா 0.2 ஆம்பியர்ஸ். இப்போ நான் கரண்ட்டை ஆன் பண்றேன், ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது முள் வந்து 5 கிட்ட காட்டுது. அப்போ என்னோட அப்சர்வ்ட் என்னால பார்க்கக்கூடிய வேல்யூ வந்து 5 ஆம்பியர்ஸ். ஆனா இது வந்து கரெக்ட் வேல்யூ கிடையாது. கரெக்ட் வேல்யூ எப்படி சொல்லணும்னா 5 ஆம்பியர்ஸோட இந்த ஜீரோ எரர் அதாவது 0.2 ஆம்பியர்ஸ் சேர்த்து படிக்கிறது தான் வந்து கரெக்ட் வேல்யூ. ஸோ இது மூணுமே வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்மளுக்கு தேவையான முக்கியமான பண்புகள்.